வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நாவல் ரிவ்யூ. நல்ல நூல்களை வாசிச்சு அதை நீங்களும் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல ஆரம்பிக்கப்பட்டதுதான் உங்க நாவல் ரிவ்யூ சேனல். பல வெற்றியாளர்களுடைய வாழ்க்கை வரலாறை வந்து வாசித்திருப்போம். சோ அதுல அவங்க எப்படி வெற்றி பெற்றாங்க, சோ வெற்றி பெறுறதுக்கு நாம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது உண்டான பல நல்ல விஷயங்களை அதுல வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த உலகத்துல ஒரு நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னா, பல வெற்றிகள் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்காதத ஒரு தோல்வி நமக்கு வந்து கத்துக் கொடுக்கும். அப்படி புகழுடைய உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு மாமனிதர் தான் கடந்து வந்த பாதையில பெற்ற அந்த புகழை விட தான் சந்திச்ச ஏமாற்றங்கள், வேதனைகள், துரோகங்கள், முதுகுல குத்துன நண்பர்கள்னு இதை எல்லாத்தையுமே வெளிப்படையா, ஏன் அந்த நபர்களுடைய பெயர் முதற்கொண்டு ரொம்ப வெளிப்படையா சொல்லி, சோ இது எல்லாமே எதனால நடந்துச்சு, தன்னுடைய பலகீனங்களையும் ரொம்பவே வெளிப்படையா தொகுத்து எழுதி எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு இது நூல் கிடையாது, எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இதுவே ஒரு வழிகாட்டி அப்படின்னு ஒரு முன்னுரையோட நமக்கு இதுவரை யாருமே எழுதி தந்திராத ஒரு வித்தியாசமான சுய சரிதையை எழுதி தந்திருக்கிறாரு திரு கண்ணதாசன். கண்ணதாசன் அவர்கள் அவங்க வந்து ஒரு ஜீனியஸ். சோ அவங்களுடைய பாட்டை நீங்க வந்து பார்த்தாலே தெரியும், எல்லா சிச்சுவேஷனுமே அவங்க வந்து பாட்டு எழுதிறாங்க. அவருடைய பாட்டு வரிகளை நீங்க வந்து கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா அதுல உள்ள ஆழம் வந்து நிச்சயமாவே உங்களுக்கு வந்து ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தும். கவிஞர் மாதிரி பணத்தை சம்பாதிச்சவங்களும் கிடையாது, அவரே மாதிரி செலவு செஞ்சு பணத்தை இழந்தவங்களும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு தலை சிறந்த கவிஞர் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த இருண்ட நிகழ்வுகளை ஒரு கோர்வையா எழுதி அந்த இருண்ட நிகழ்வுகள்னால அவர் அடைஞ்ச வேதனைகளை இன்னொருத்தர் அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல எழுதின ஒரு சுய சரிதை தான் வனவாசம். கவிஞர் வந்து அவருடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகளை ரெண்டா பிரிச்சு வனவாசம் மனவாசம்னு ரெண்டு சுய சரிதையா எழுதியிருக்காரு. அதுல நம்ம நாவல் ரிவ்யூல இன்னைக்கு வனவாசம் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். புக்கோட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அவருடைய சின்ன வயசு, அதுக்கப்புறம் பள்ளி அனுபவங்கள், வீட்டை விட்டு ஓடி வந்தது, படைப்பு உலகத்துல கால் பதிச்சதுன்னு சோ முதல் பாகதி பக்கங்கள் எல்லாமே வந்து சோ அவருடைய சின்ன வயசு ஞாபகங்களாவே நிறைஞ்சிருக்கும். மெல்ல மெல்ல அவர் வந்து அண்ணாவுடைய பேச்சை கேட்டு திராவிட சித்தாந்த கருத்துக்களை அவர் பக்கம் ஈர்க்கப்படுறாரு. அதுக்கப்புறம் அறிஞர் அண்ணாவை ஒரு தேவதூதன் மாதிரி வந்து பாக்குறாரு. அதே மாதிரி கலைஞர் கருணாநிதிய கோயம்புத்தூர் லாட்ஜ்ல சந்திக்கிறதுல இருந்து அதுக்கப்புறம் நடந்த பல விஷயங்களை ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமா, ஏன் நிறைய விஷயங்களை போட்டு உடைச்சிருக்கிறார். சோ கவிஞர் வந்து கலைஞர் கருணாநிதியை சந்திக்கிறத எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னா, ஒரு காதலன் தன்னுடைய காதலிய ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறப்ப ஒரு பரவசம் அடைகிற மாதிரிதான், நான் வந்து முதல் முதல்ல கலைஞர் கருணாநிதிய சந்திக்கிறப்ப நான் அந்த அளவுக்கு பரவசம் அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள் ஆகுறாங்க. நிறைய நினைவுகளை வந்து பகிர்ந்துக்கிறாரு. அதுல நிறைய சுவாரஸ்யங்கள், நிறைய சர்ச்சைக்குரிய நிகழ்வுகளையும் எழுதியிருக்காரு. கள்ளக்குடி போராட்டம், இவருக்கு முதல் முதல்ல திமுக மேல ஒரு கசப்பு ஏற்படுது. சோ அந்த போராட்டத்துல ஈடுபட்டதுனால கவிஞர் உட்பட நிறைய தொண்டர்கள் வந்து சிறையில ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க. அப்போ சிறையில இருக்கக்கூடிய இந்த தொண்டர்களுக்கு எல்லாம் உதவுறதுக்காக வெளியில கள்ளக்குடி வழக்கு நிதி அப்படின்னு ஒன்னு திரட்டுறாங்க. ஆனா துரதிர்ஷ்டவசமா அந்த நிதியில இருந்து ஒரு கால் அணா கூட வழக்கு நடத்துறதுக்கோ கைதிகளுடைய பசிய போக்குறதுக்கோ செலவு செய்யல. இது வந்து கவிஞருக்கு திராவிட சித்தாந்தம், அண்ணா போன்ற தலைவர்கள் மேல அவர் வச்சிருந்த அந்த மதிப்பீடு வந்து ரொம்பவே மாறுது. அதுக்கப்புறமா 10 ஆண்டுகள்ல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை எழுதுறாரு. கட்சி பொதுக்குழுல ஒரு வன்முறையை வந்து கட்ட வைக்க விடும் போதும் ரொம்பவே ஒரு மனம் நொந்து இதனால் வர பட்ட அவமானங்கள் எல்லாத்தையுமே ஒரு நாள் ரொம்ப ஆழமா உட்கார்ந்து யோசித்து போதும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து ஒரு வழியா திமுகவுல இருந்து ராஜினாமா செய்யறாரு. சோ அத ஒரு 3 வரியில ரொம்ப அழகா ஆணித்தரமா எழுதியிருப்பாரு. அது எப்படின்னா, கண்மூடித்தனமான அரசியல் வனவாசம் முடிந்து விட்டது, காட்டு குரங்குகளிடம் இருந்து விடுதலை கிடைத்தது, சபலத்திற்கும் சலனத்திற்கும் ஆட்பட்ட கோழை மனிதர்களை தலைவர்கள் என்று போற்றி பாடிய பாட்டு முடிந்து விட்டது அப்படின்லாம் சொல்லி ஒரு ஆனந்த கூத்தாடுறாரு. திமுகவுல இருந்து ராஜினாமா செய்த அவருடைய நாளான 9/4/1961 மறக்கவே முடியாத நாள் அப்படின்னும், அன்னையோட அவருடைய 10 ஆண்டு வனவாசம் முடிந்து விட்டதாகவும் அவர் வந்து ரொம்பவே பரவசப்படுறாரு. சோ இந்த நிகழ்வுகள் எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் சோ இந்த சுய சரிதைய நாம வந்து ஏன் வாசிக்கணும், ஏன்னா நிகழ்வுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு. ஆனா இந்த சுய சரிதையை வாசிக்கிறதுக்கு மூலமா நம்மளுடைய பர்சனல் லைஃப்ல நமக்கு என்ன கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியம். சோ வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு தான் நாம வந்து விரும்புவோம். இந்த இடத்துலயுமே நாம வந்து தோத்து போயிடக்கூடாது, தாழ்ந்து போயிடக்கூடாது அப்படின்னு தான்
நம்ம வந்து நினைச்சுக்கிட்டே இருப்போம். இதை வந்து கவிஞருடைய வரியில சொல்லணும் அப்படின்னா, உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட உன்னை மிதிக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாரு. சோ அந்த வெற்றி பெறுறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நமக்கு வந்து தெரியும். ஆனா இந்தந்த விஷயங்கள்ல நம்ம வந்து கவனமா இல்லை அப்படின்னா நமக்கு தோல்விதான் அப்படின்னு தெரிஞ்சு, சோ அந்த விஷயங்களை மட்டும் நாம வந்து கவனமா இருந்தாலே அதுவும் ஒரு வகையான வெற்றி தான். சோ அப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் வனவாசத்துல இருக்கு. அதுல நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மூணு விஷயங்களை நான் வந்து இன்னைக்கு ஷேர் பண்றேன். முதலாவது பாத்தீங்கன்னா பணம். பணம் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து வற்றாத ஜீவநதி மாதிரி எல்லா நேரத்திலயும் ஒரு மனுஷன் கிட்ட வந்து சேராது. வாழ்க்கையில ஏதோ ஒரு நேரத்துல ஏதோ ஒரு நிலையில பணம் உங்களை வந்து சேரும். அதை திறன்பட சேமிச்சு நிர்வகிச்சு அதை பன்மடங்கா பெருக்கிறவன் தான் நிஜமான ஒரு வெற்றியாளர். இத நீங்க இந்த வனவாசத்துல ரொம்ப ஆழமா தெரிஞ்சீங்க. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி கவிஞர் மாதிரி பணத்தை வந்து சம்பாதிச்சவங்களும் கிடையாது, அவரை மாதிரி செலவழிச்சவங்களும் கிடையாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, டோன்ட் பி கேரிட் அவே பை எமோஷன்ஸ். எந்த ஒரு நிகழ்வையும் உங்களுக்கு நீங்க வந்து உணர்ச்சி வசம் மிகுதியாக எந்த ஒரு டிசிஷனையும் எடுக்காதுங்க அப்படிங்கறதுதான் முக்கியம். மூணாவது பாத்தீங்கன்னா நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க. நீங்க வந்து கண்டிப்பா ஒரு புகழ் உச்சியில இருக்கும்போது உங்களை சுத்தி நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. அதுல யார் எப்படிப்பட்டவங்க, யார் நல்ல நண்பர், யார் முதுகுல குத்துவாங்க, யார் துரோகம் பண்ணுவாங்க, அது எல்லாத்தையுமே கண்ட அறிஞ்சு நல்ல நண்பர்களை மாத்திரம் கூட வச்சிருக்கிறவன் தான் வாழ்க்கையில வெற்றியை எப்பவுமே தான் பக்கம் வச்சிருக்கக்கூடியவன். சோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டது இந்த மூணு தான். நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வரும். ஏன்னா இதுல வந்து எத்தனையோ நிகழ்வுகள் மூலமா நிறைய விஷயங்களை வந்து கவிஞர் எழுதியிருக்காரு. சோ நீங்க இதுவரை எந்த ஒரு சுய சரிதியையும் வாசிக்கல அப்படின்னா முதல் முதல்ல வனவாசத்தை வாசிங்க. நன்றி. அடுத்த வீடியோல வேற ஒரு சுவாரஸ்யமான புக் பத்தின இன்ஃபர்மேஷனோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நாவல் ரிவ்யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானையும் ஹிட் பண்ணுங்க. தேங்க்யூ.